தங்குடன் மாங்கனி தூங்கும் தங்கணம் சோலைகள் ஓங்கும் தங்குடன் மாங்கனி தூங்கும் தங்கணம் சோலைகள் ஓங்கும் பொங்கிடும் அழகுடன் திகழும் அல்லாரையின் ஐங்கரநாதனே வாவா ஐங்கரநாதனே வாவா பண்டாரி தரையினில் உறைந்து திண்டாடுபவர் துயர் களைந்து பண்ணுடன் பஜனைகள் பாடுவோர் கருளிடும் பண்ணுடன் பஜனைகள் பாடுவோர் கருளிடும் விண்ணவர் முதல்வனே வாவா விண்ணவர் தேவனே வாவா விண்ணவர் தேவனே வாவா என்று எங்கே நான் இடம்பெயர்ந்து என் சொந்த உறவிலும் பார்க்க சின்ன வயது தொடக்கம் பழகிய அந்த நண்பர் என்று சொன்னால் அவர் உறவுதான். அந்த வகையிலே அவர்கள் அங்கே அரவணைத்து எங்களை அழைத்திருக்கிறார்கள். நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். பண்டாரிதரையான் பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற பண்டாரிதரையின் உரிமைக்காரர்கள் அவர்கள். அந்த வகையிலே எனக்கு ஏதோ விதமாக அந்த தொடர்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கே இருக்கின்ற காலங்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சென்று அங்கே பாடுகின்ற பணியை செய்து வந்தேன். அன்பானவர்களே, உண்மையிலே தவமும் தவம் உடையார்க்கே என்று சொல்வார்கள். நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியாது. நான் எங்கே போனாலும் ஒரு விநாயகர் ஆலயத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது வழக்கம். என்னுடைய இடங்களை நீங்கள் பார்த்து நான் சொல்லியிருக்கேன் முதலில். இந்த வகையில் அந்த பண்டாரியார விநாயகர் பக்கத்தில் நான் போய் என்னுடைய உறவினர் வீட்டில் இருக்கிறேன். அங்கே ஒரு சின்ன ஆலயம், அது ஒரு சின்ன கர்ப்ப கிரகத்தோடு அமைஞ்சு அதுக்கு பக்கத்தில் அடுத்த மண்டபம் இருந்தது, அவ்வளோதான். அந்த ஆலயத்திலே நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போவோம். என்னுடைய திறன் எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் பாடுவோம். பாடிக்கொண்டிருக்கிற வழியில் நாங்கள் போன விடையிலே அடுத்த நாள் இரவு அந்த ஒட்டுமொத்த வலிகாம இழப்பு அப்போ ஏற்பட்டது. எத்தனை சனங்கள் குடைக்குள்ள தண்ணி ஏந்து குடித்தார்களாம் என்றும் அது சொன்னார்கள் ஐயா. அம்பாள் தந்த அருளும் விநாயகன் ஏற்ற வரலாறும் என்னை அந்த இக்கட்டிலும் காப்பாற்றி போட்டான் என்ற செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது. நாங்கள் நடந்து வந்தவளான் சைக்கிளையும் உருட்டி கொண்டு நடந்து திண்ணவேலியில் இருந்து இந்த அல்லாரைக்கு வந்துட்டோம். அல்லாறு தமிழ்கலவன் பாடசாலை ஒன்று பாடசாலை இருக்குது. அந்த முன்னொழுங்கியால் வர பண்டாரிதரை பிள்ளையார் வருவார். அவரை வணங்கி எங்களுடைய நண்பர் உறவினர் வீட்டை வந்து விட்டுக்கிறேன். அன்று இரவு குபு குபு குபோண்டு சனம் முழுக்க வருகிறது. வலிகாமத்தில் இருக்கும் ஒட்டு மொத்த இழப்பு முழு பேரும் வந்தார்கள். சில வயது போனதுகள் சிலர் அங்கே இறந்த செய்தியும் உண்டு. இந்த கைதடி வழியிலே ரெண்டு மூன்று சளி சுள்ளியில் போட்டு எரிச்சு போட்டு வந்தார்கள் என்று சொன்ன அந்த வரலாறை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது காலத்தின் பதிவு. அப்போ இப்படியெல்லாம் துன்பத்தை சுமந்து கொண்டு வந்த வேளையிலே எனக்கு தஞ்சம் தந்து காத்த அந்த பண்டாரதரையாண்ட வரலாறை உங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இது உண்மையிலே எல்லோருக்கும் வந்த அந்த காலங்களிலே பெரிய தனவந்தர்கள் இருந்திருக்கிறார்கள், பரோபகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். சில எல்லையோ எத்தனையோ தனவந்தர்கள் தங்களுடைய சொத்தை அப்படியே விட்டு அழைச்சி போட்டு போட்டார்கள். ஆனால் சிலர் மட்டும்தான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு குடும்பம் அந்த எஸ்கே செல்லையா குடும்பம் என்பவர்கள் என்ன செய்தார்கள், இவர் மேலே அந்த மீசால விக்னேஸ்வரா வித்யாசாலைக்கும் இவர் தானே காணி கொடுத்து அந்த பாடசாலை இயக்கிறது. அதே போல் மீசால விக்னேஸ்வர வித்யாலயம், அடுத்தது அல்லார தமிழ்கலவம் பாடல முன்னுக்கு இருக்கிற பாடசாலை, அந்த காணியையும் அந்த பள்ளி அமைக்க கொடுத்தவர்கள் இவர்கள் எஸ்கே செல்லையா குடும்பத்தினர். அவர்களது காணியிலே தான் இப்பொழுது அந்த பிள்ளையார் இருக்கிறார். அதுக்கு பேர் பண்டாரிதர விநாயகர் ஆலயம். அந்த விநாயகர் ஆலயம் இப்பொழுது ஒரு பரிபாலன சபையால் நிர்வகிக்கப்பட்டு தர்மகர்த்தா உட்பட மிகவும் சிறப்பாக ஒற்றுமையாக மகோத்சவம் செய்கின்ற செய்தியை உங்களுக்கு சொல்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். அந்த காலத்தில் நான் சொன்னேன் வசந்த மண்டபம் கூட இருக்கவில்லை. நம்ப மாட்டீர்கள், சிறியேனும் ஒரு தொண்டாக அப்பர் எப்படி சரிய தொண்டு செய்தாரோ அதேபோல் ஒரு தொண்டனாக இருந்து ஒரு வசந்த மண்டபத்தை அங்கே நாலு காலிலே போட்டு கூரை மாதிரி அமைச்சு ஒரு சின்ன கோட்டை அமைச்சு எழுந்தருளி வச்சு
ऐसा अंदकाल और अलिज आलय पूस इलाम अंद नेमानी मसंद मंडपते तयारी उत्पत् निर्माणिक तम कान मन पुलुंग उ मन और नल आलय अलियामे विल कड़ा विूस मणि ओस कम पल आलय और सब आलय तवर पल आलय अगे पूस ने इंपेमानड़ा अंप पूवोड़े वो सब वे मन तुनम सेव्व अंब अंबिकनावा सीयन के वे वे ताने अंद वे सेव्वकूड अंपन अब अड़ियाार इोल अल अवन तंजमोक सदन अंद वे अड़वरूड़ू नेर पाड़ो पाड़ों पाड़ नेर अवन तंजमें अंदर एल माड़े पाड़िया रे मूंकर अंदा स्रीन और भजने कुे अे आरमचाच मि आर्वतोड़ वन अंगे पाड़कोदान स्रीन अलारी पंडारी तर आनायकन अलवा इन ना चलें अड़कमूर सुलीमें अमोद இந்த விநாயகனை பாட ஒலிக்கிட்ட எனக்கு பக்கத்திலே ஒரு சோலை அம்மன் என் அன்பானவர்களே இது விட்பரன் தரிசனம் அல்ல ஸ்ரீயனோடு சம்பந்தப்பட்ட ஆலயங்களை தரிசிக்க செய்யலாம் செய்கின்றான் என்பதுதான் உண்மை எல்லா ஆலயங்களும் அல்ல ஆகவே இப்பொழுது சோலை அம்மனிலே ஒரு குருக்கள் ஐயா இருக்கிறார் அருமையான அவர் இப்போ இந்து சமய குருக்கள் ஆட்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் அந்த ஆலயத்துக்கும் எனக்கு தொடர்பு ஏற்பட்டு இந்த பாடும் பணி தான் என்னை அங்கே எடுத்தது அப்போ அங்கே உள்ளவர்கள் நான் இங்கே பாடியதை கேட்டதும் ஐயா எங்களுடைய ஆலயத்துக்கு வாருங்கள் அங்கே பாடுங்கள்னு சொன்னார்கள் அப்பொழுது அம்பாளுக்கும் பாடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஸ்ரீயேன கிடைத்தது எனவே அப்பொழுது அங்கே பாடினேன் அன்பு வடிவினள் அன்னை ஆதிபராசக்தி அன்னை பாவில்லினி பவளன்னை என்னை பாட வைத்தவள் தன்னை அன்பு வடிவினள் அன்னை ஆதிபராசக்தி அன்னை பாவில்லினி பவளன்னை என்னை பாட வைத்தவள் தன்னை இசையில் பவள அன்னை அதிலே செய்து வருபவள அன்னை இசையில் இருப்பவள் அன்னை அதிலே செய்து வருபவள் அன்னை வசையை தவிர்ப்பவள் அன்னை என்னை வாழ வைப்பவள் அன்னை வசையை தரிப்பவள் அன்னை என்னை வாழ வைப்பவள் அன்னை சரணம் சரணம் தாயே சாந்தியை தந்தருள்வாயே அபயம் அபயம் தாயே இங்கே அமைதியை தந்தருள்வாயே நமக்கு அமைதியை தந்தருள்வாயே இங்கே அமைதியை தந்தருள்வாயே என்று மீண்டும் தொடர்வோம் நன்றி வாழ்க வளர்க